சோ நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சாப்பிடாம ஒரு வேளை கூட நம்மளால இருக்க முடியாது. சோ நமக்கு ஃபுட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ அது அந்த காலத்திலேயே திருவள்ளுவருக்கு தெரிஞ்சு வந்து திருக்குறள் எழுதி வச்சிட்டாரு. ஆனா இந்த இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஃபார்மிங் பண்ணணும்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க, ரொம்ப லோ லெவலா ஃபீல் பண்றாங்க. ஆரம்பத்தில் அப்படியெல்லாம் இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக வந்து எம்சிஏ எம்பிஏ கிராஜுவேட். ஸோ நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு அக்ரிகல்ச்சர் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால வந்து நான் வந்து இதில் வந்து செஞ்சேன். 0% எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து இதில் இறங்கினேன். இது வந்து எல்லாருமே வந்து தைரியமாக வந்து செய்யலாம். இதுக்கு என்னதான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு தான் நானுமே செஞ்சேன். இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மராக வந்து இருக்கேன் நான். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செய்ய ஆரம்பிச்சது வந்து நம்மாழ்வார் ஐயா அவரோடது. அதாவது ஃபார்மிங் செய்யறோம், அதை வந்து ஆர்கானிக்கா நம்ம செய்யணும். அதாவது எந்த பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்ணாம நம்ம வந்து ஆர்கானிக்கா செய்யணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து எங்க வீட்டுக்காக தான் நான் வந்து ஆரம்பிச்சோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெரஸ் கார்டனிங் வச்சு பார்த்தோம், அது சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு எனக்கு. அதனால தான் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஃபீல்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு 9 இயர்ஸா வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு, அது ஏன் வந்து ஒய் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு பார்த்தா, ஓல்டன் டேஸ் அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப அந்த காலத்து ஆளுங்களை நம்ம இப்போ பார்த்தாக்கா வந்து வயசானாலும் நல்லா நடக்கிறாங்க, நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, எந்த வேலைனாலும் செய்கிறாங்க. 82 வயசு தாத்தா இன்னும் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாரு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது. அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து தானிய வகைகள் தான் சாப்பிட்டாங்க, மில்லட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க. ஸோ இந்த காலத்து பசங்க வந்து எல்லாருமே வந்து நமக்கு வந்து பீஸா வேணும், பர்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பண்ணுறோம். அது ரொம்ப ஸ்டைலிஷாக நினைக்கிறோம், நம்ம அதெல்லாம் சாப்பிட்டா நம்ம வந்து ஸ்டைலிஷாக இருப்போம் அப்படின்ட்டு. பட் அது வந்து அவ்வளோ காலமும் வந்து நமக்கு வந்து டேஞ்சர் தான். ஸோ இந்த காலத்து பசங்க சின்ன வயசுலேயே வந்து ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறாங்க, பிரெயின் டியூமர் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, நிறைய கேன்சர் இப்போ எங்கே பார்த்தாலும். அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்டு தான் நமக்கு. ஸோ அதனால தான் வந்து அந்த காலத்து செஞ்சிட்டு இருந்ததை தான் நம்ம வந்து இப்போ வந்து பின்னாடி வந்து மறுபடியும் அதே தான் செய்கிறோம். அதை தான் வந்து ஃபேஷனாக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தான் ரிப்பீட் பண்ணுறோம் நீங்கள். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னா வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, ரொம்ப பெரிய வேலை அது, எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து ஆக்சுவலாக பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து கடைக்கு போயிட்டு அதை வாங்கணும், வாங்கி அடிக்கணும், மருந்து அடிக்கணும். அந்த மருந்து அடிக்கும் போது அந்த டஸ்ட் எல்லாம் வந்து நமக்கு போச்சுன்னா நமக்கும் உடம்பு சரியில்லாமாகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு வந்து இருக்குது. ஆனால் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யும் போது இதுக்கு வந்து முக்கியமானது வந்து நமக்கு ஒரே ஒரு மாடு இருந்தால் போதும், அதுவும் வந்து நம்ம தேசி கவ், நாட்டு மாடு. நாட்டு மாடு, ஒரே ஒரு நாட்டு மாட்டை நம்ம வச்சு நம்ம 20 ஏக்கர்ஸ்க்கு தேவையான பெஸ்டிசைட்ஸ், ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸை நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முதல் வந்து நமக்கு வந்து என்ன தேவைன்னா வந்து மண்ணை வந்து நம்ம ரெடி பண்ணணும். சாண்ட் இப்போ நிறைய பேர் மருந்தடிச்சு மண்ணை வந்து அதோட ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதுக்கு மண்ணுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் தானே நம்ம அதில் போடுற சீடுங்கள்லாம் வந்து நல்லா வளரும். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோம் மேம், விசிபிளாக இருக்கா மேடம்? Yes ma'am, it's visible ma'am. I can see the multigrain slide. Multigrain, okay. ஸோ அந்த மண்ணுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து நவதானியம் அப்படின்னு சொல்லிட்டு 9 வகையான தானியங்கள், நவதானியம் நம்ம கடையில் கேட்டாலே வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. சோளம், அப்புறமா வந்து சன்ஃப்ளவர் சீடு, கொள்ளு, எள்ளு, அந்த மாதிரி வந்து எல்லா கிரெயின்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து மண்ணுக்கு போட்டுட்டு கரெக்டாக 39th day இதில் வர ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து என்னோட ஃபார்மில் எடுத்த ஒரிஜினல் ஃபோட்டோஸ் தான், கூகுள்லேருந்து எதுவுமே எடுக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி அடர்த்தியாக வந்துடும். வந்துடுச்சுன்னா வந்து அதில் வந்து 39th day ஏதாச்சும் ஒரு கார்னரில் நமக்கு வந்து ஃப்ளவரிங் வரும், ஒரே ஒரு பூ பூக்கும். அந்த ஒரு பூ பூத்துச்சுனாலே வந்து அதை வந்து நம்ம வந்து மடக்கி உழுதுடணும். டிராக்டர் வச்சு மடக்கி உழுதுட்டாலே வந்து உங்களுக்கு வந்து மண்ணுக்கு தேவையான சத்துங்களை வந்து இந்த இலைங்கள்லாம் சேர்ந்து கொடுத்துடும். ஃபுல்லாக பூ பூக்கட்டும் அப்படின்னா அந்த பூலேயே வந்து எல்லா சத்துமே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செய்கிறது வேஸ்ட். அதனால கரெக்டாக 39 or 40th day வந்து அந்த ஃப்ளவரிங் வந்த உடனே, ஒரே ஒரு ஃப்ளவரிங் வந்த உடனே நம்ம வந்து இதை மடக்கி ஊதுட்டா மண்ணுக்கு தேவையான சத்து நமக்கு கிடைச்சிடுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ, என்ன சீடு வாங்கி வைக்கணுமோ அதெல்லாம் வந்து நம்ம வச்சாக்கா நமக்கு வந்து செடி நல்லா வருது. ஸோ நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னா முக்கியமானது வந்து ஒரு 4 ஐட்டம் தான். ஒன்று வந்து பஞ்சகவ்யா அப்படின்னு சொல்லிட்டு,
அடுத்து ஜீவாமிர்தம் அப்படின்ட்டு, நெக்ஸ்ட் ஃபிஷ் அமினோ ஆசிட் மீன் அமிலம் அப்படின்ட்டு, அதுக்கடுத்து வந்து ஆர்கானிக் பெஸ்டிசைட் அதாவது ரிப்ளிகண்ட்டு. ரிப்ளிகண்ட்னா வந்து வர பூச்சிங்க பூச்சிங்க வராமல் இருக்க கண்ட்ரோல் பண்ணுறது தான் அதுங்க. ஸோ அந்த அது வந்து ரிப்ளிகண்ட்டு தான். ஸோ வந்து வர்ற பூச்சிங்களை துரத்தி தான் அனுப்புமே தவிர்த்து அது வந்து சாகடிக்காது பூச்சிங்களை. ஸோ இது நாலு இருந்துச்சுன்னா போதும், நமக்கு வந்து செடி நல்லா வரும். செடி நல்லா வந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து தேவையான நல்ல காய்கறி கிடச்சிச்சின்னா நமக்கு தேவை வந்து நமக்கு ப்ராஃபிட் தானே தேவை. காய்ங்க நல்லா வந்தாலே நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு முக்கியமானது வந்து ஒரே ஒரு நாட்டு மாடு, அதாவது ஜெர்சி மாட்டு. ஒரு ஒருத்தவங்க வந்து நாட்டு மாடு இல்லை ஜெர்சி மாடு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கோ நோ ப்ராப்ளம். ஆனால் வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்ததுல க்ரோஸ் கணக்கில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது, இந்த மாட்டில் இருக்க யூரின் டங்குக்கும் அந்த மாட்டில் இருக்க யூரின் டங்குக்கும். ஸோ அதனால் இது வந்து நம்ம செஞ்சால் நமக்கு உடனே வந்து ரிசல்ட் நமக்கு கிடைக்குங்க. அந்த பெஸ்டிசைட் செஞ்சால் நம்ம அந்த மாட்டுத்தில் செஞ்சாக்கோ கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும் அவ்வளோதான். ஸோ நமக்கு முக்கியமானது வந்து என்னென்னா மாட்டோட சாணி கோமியம் மட்டும்தான். பால் வந்து அடுத்து செகண்டரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மாட்டோட சாணி கோமியத்தை வச்சு தான் நம்ம வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங் பண்ணுறோமே, வேறு எதுவுமே நம்ம வெளியிலேருந்து வாங்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. ஸோ இதை வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அளவில் தான் ஈல்டு வரும் ஸ்டார்டிங்கில். அந்த கொஞ்சம் அளவில் ஈல்டு வந்தாலும் அது வந்து நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே. ஸோ இது வந்து ஜீவாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவாமிர்தத்துக்கு வந்து ஒரு ஃபைவ் இன்க்ரீடியன்ஸ் தேவை. என்னென்னா கவு டங், கவ் யூரின், ஏதாச்சும் ஒரு பருப்பு மாவு. ஸோ நாங்கள் வந்து கொள்ளு கொள்ளு நம்மளதுலேயே போட்டு எடுக்கிறோம். ஸோ அதில் வந்து கிரெயின் பண்ணி அதை மாவாக எடுத்துக்கிறோம். அடுத்தது வெல்லம், கருப்பு வெல்லம், அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த மண்ணுக்கு நம்ம வந்து சத்து சேர்க்குறோமோ அந்த மண் வந்து ஒரு பக்கெட் எடுத்துக்கிறோம். எல்லாமே போட்டு அந்த ட்ரம்மில் வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு, அந்த ட்ரம்மில் போட்டு எல்லாமே கலக்கி விடுறோம். கலக்கிட்டு அந்த ட்ரம் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிடுறோம். குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து த்ரீ டேஸ் வந்து நம்ம வந்து கலக்கி விடுறோம், மார்னிங் ஈவினிங் மார்னிங் ஈவினிங் அப்படின்ட்டு. ஸோ ஃபோர்த் டேயில் வந்து வந்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து செவன் டேஸ் தான் இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் சார். ஸோ செவன் டேஸ்க்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும் அதை. ஸோ அந்த இரிகேஷனோட சேர்த்து நம்ம வந்து அதை விடுறது காமிச்சிருக்கேன் ஃபோட்டோவில். ஸோ அந்த மாதிரி இரிகேஷனோட சேர்த்து நீங்கள் விட்டிங்கன்னா மண்ணுக்கு தேவையான சத்து நிறைய கிடச்சிரும். நமக்கு நிறைய எர்த்வார்ம்ஸ் வந்து அதில் வந்து கிடைக்கவும் வரும். அது வந்துச்சுனாலே வந்து மண்ணை லூஸ் பண்ணுற வேலையை வந்து அது பார்த்துக்கும். ஸோ அது பார்த்துக்கிச்சுன்னா மற்றபடி ஈல்டு செடி வளர்கிறது வந்து நல்லா அது பாட்டுக்கு வளர்ந்துடுவோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரைஸ் சாப்பிட்றோம் டெய்லி. ஆனால் அந்த ரைஸ்க்கு வந்து பேர் என்ன இருக்குன்னு பார்த்தாக்கா வந்து என்னென்னா நம்ம வந்து ஏதோ நம்பரெல்லாம் வச்சு அரிசியெல்லாம் வாங்குகிறோம். ஆனால் அதில் வந்து எந்த சத்துமே கிடையாது. எல்லா சத்தையும் எடுத்துட்டு தான் நம்ம அதுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு பதில் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள் அப்படின்ற ட்ரெடிஷ்னல் ரைஸ் 250க்கு மேலே இருக்குது. ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ்லேயும் ஒரு ஒரு மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எங்களோட ஃபீல்டில் வந்து ஒரு அஞ்சாறு டைப்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ரைஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து எங்கள் ஃபீல்டுக்கு வந்து ஜீரக சம்பா வந்து நல்லா வரும், பிரியாணி ரைஸ் ஜீரக சம்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரைஸ் மட்டும் தான் நாங்கள் போட்டு எடுக்கோம். இது வந்து பூங்கார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அறுபதாம் குருவை அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. இப்போ இருக்கிற நம்பர்லாம் நம்மளை மைண்ட்லேயே வச்சுக்க முடியாது, பட் அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் ரைஸோட நேமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கே. அறுபதாம் குருவை, ஜீரக சம்பா, மாப்பிளை சம்பா, கருடன் சம்பா. ஸோ அந்த மாதிரி வந்து 250க்கு மேலே இருக்குது. ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து ஒரு ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு மூணு வகையான அரிசி போடுறோம் அப்பப்போ என்ன வேணுமோ. ஸோ அதில் தூய மல்லி அப்படின்ட்டு ஒரு ரைஸ் இருக்குது, அது கொடுத்து வந்து எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் வந்து என்னென்னா அந்த டயபெட்டிக் வந்து கண்ட்ரோல் ஆகுது, கண்ட்ரோலே இருக்குது மேடம் நீங்கள் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபீட்பேக்ஸ் எனக்கு வந்திருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மாப்பிளை சம்பா அப்படின்றது வந்து புதுசாக கல்யாணம் மாப்பிள்ளைங்களுக்காக கொடுக்கறது, அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கு பேரே மாப்பிளை சம்பா அப்படின்றது. ஸோ அப்புறம் கருங்குருவை அப்படின்னு இருக்குது, அது வந்து அந்த காலத்து புத்தர் சாப்பிட்ட சாப்பாடு அது. ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அந்த நம்பர் போட்ட அரிசியை சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ் உங்களுக்கு பக்கத்தில் எங்கன்னா கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபார்மர்ஸ்க்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஆனால் கஷ்டமான விஷயம்தான். நமக்கு வந்து அதில் இருக்க எனிமீஸ் வந்து யாருன்னா அதில் இருக்க பூச்சிங்க, குட்டி குட்டி பூச்சிங்க தான். ஸோ நம்ம எந்த பயிர் செஞ்சாலுமே வந்து கண்டிப்பாக வந்து பூச்சிங்க வந்து அதில் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எப்படின்னு பார்த்தா முன்னாடியே ப்ரிகாஷன் மாதிரி நம்ம வந்து அதுக்கு என்ன பெஸ்டிசைட் கொடுக்கணுமோ அது வந்து கொடுத்துடலாம்.
அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அதுக்கு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு, அந்த டைமில் கொடுக்க முடியலன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன கொடுக்கணுமோ கொடுக்கலாம். எதுவுமே நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. வெறும் நம்ம ஒரு நாட்டு மாடு இருக்கா அதோட கோமியம் எடுத்துக்கோங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு பூச்சி வெரைட்டி தான். என்னென்னா அந்த கோமியத்தை எதாக இருந்தாலும் ஆனால் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து கொடுக்கக்கூடாது. டைரெக்டாக கொடுத்தா வந்து எல்லாத்துக்குமே பவர் ஜாஸ்தி, அது நமக்கு தான் தெரியல. ஸோ எல்லாமே வந்து நம்ம தண்ணியோட மிக்ஸ் பண்ணி தான் வந்து கொடுக்கணுங்க. ஸோ செடி நல்லா வளர்கிறதுக்கு பஞ்சகவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்கலாம். ஸோ அதுக்கும் தேவையானது வந்து நாட்டு பஞ்சகவியா அப்படின்னா அஞ்சு மாட்டோட அஞ்சு பொருள் தான் வந்து சொல்கிறோம். என்னென்னா மாட்டோட பால், தயிர், நெய், சாணம், கோமியம், இது அஞ்சை வச்சு தான் நாங்கள் செய்கிறோம் அதை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்டீரியாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு அஞ்சு பொருளை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். மொத்தம் 10 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதில். ஸோ அது நல்லா செடி வளரும். வந்துச்சுனாலும் வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வந்து குட்டி குட்டி பெஸ்டிசைட்ஸ் இதை பூச்சிங்கள்லாம் வருவாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெறும் அந்த கோமியத்தை மட்டும் எடுத்து நம்ம தண்ணியோட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும். அதாவது அந்த பூச்சி வரதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு பூச்சிங்க வராது. இன்கேஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமோ நோ ப்ராப்ளம், கொஞ்சம் குட்டி குட்டி பூச்சி ஸ்டார்ட் ஆகுதா ஒன்றுமே இல்லை. அதுக்கு வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது என்னன்னா பிச்சா பால் வரணும். என்னென்ன சீட்ஸ் அதாவது பிச்சா பால் வர மாதிரி இருக்கிற லீவ்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அந்த எருக்கம் செடி இருக்கும் அது, அப்புறம் பப்பாயா அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கசப்பா இருக்க தழைங்களை எடுத்துக்கணும். என்னென்னா வந்து நொச்சி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது. அதுக்கப்புறம் வந்து நீம் லீவ்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஆடு வந்து ஒரு டாக்டர். ஸோ அதனால் வந்து அதை விட்டோம்னாலே போதும், அது எந்தெந்த செடிக்கு போய் சாப்பிடாம இருக்கோ அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த 3 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் நம்மளை சுற்றியே இருக்கு எல்லா இடத்துலையுமே. ஸோ அதை பார்த்து எடுத்து அந்த நாட்டு மாட்டு கோமியத்தில் நீங்கள் அந்த லீவ்ஸ் எல்லாம் ஒரு 1 வீக் ஊற வச்சிங்கன்னா போதும், அந்த சாரெல்லாம் வந்து அதில் வந்து உங்களுக்கு ஜூஸி வந்து இறங்கிடுங்க. அந்த அந்த லிக்விடை எடுத்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அடிக்கிறோம். 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து அதாவது இது வந்து 100 ml மிக்ஸ் பண்ணணும். 100 ml மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற பூச்சிங்க எல்லாமே வந்து ஓடி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் செடிங்க வந்து நல்லா க்ரோத் ஆகுங்க. அதுவும் தாண்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துருச்சா பூச்சி, அதுக்கும் ஒன்றுமே கிடையாது. வெறும் வசம்ப விற்பாங்க கடையில், அந்த வசம்ப வந்து நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சோ இல்லை வந்து கோமியத்தில் ஊற வச்சோ அந்த தண்ணியை வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் போயிடும். அதுக்கும் ஜாஸ்தி லாஸ்ட் ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்குது, அது வந்து என்னென்னா டொபாக்கோ விற்பாங்க இல்லைங்களா புகையிலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம தண்ணியில் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு சும்மா கொஞ்சோண்டு வந்து நம்ம அந்த சுண்ணாம்பு எடுத்துக்கிறோம். அதை வந்து வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம அதை வந்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணுமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஸோ அதை ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜூஸை எடுத்து இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியோட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எப்படிப்பட்ட பூச்சும் வந்து ஓடி போயிடும், இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து செடிங்க நல்லா வளரும். இதுலேருந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே பூச்சி மருந்து பூச்சி மருந்துன்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறது வேஸ்ட்டு. ஸோ இதுலேயே வந்து எல்லாமே கண்ட்ரோல் ஆகும்போது நமக்கு வந்து கொஞ்சமாக வந்தாலுமே வந்து நமக்கு வந்து அது வந்து ப்ராஃபிட் தான். ஸோ நம்ம உடம்புக்கும் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட ஃபார்மில் வந்து நாங்கள் வந்து இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மாக பண்ணிகிட்ருக்கோம். வெறும் ஒரே ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணாமல் இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து எங்களோட ஃப்ளோ சார்ட். இது மேம் டிஸ்பிளே ஆகுதுங்களா? எஸ் மேம், இட் இஸ் டிஸ்பிளேயிங், வி கேன் சீ தி. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து கேட்டல்ன் போது நமக்கு வந்து இது ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு வந்து முக்கியமானது வந்து கவு தான். ஸோ கவு வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். அதாவது வந்து என்ன வச்சுருக்கோம்னா அந்த நாட்டு மாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காசர்கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு மாடு வச்சுருந்தோம். குட்டியாக தான் இருக்குமே அது, அது என்ன 4 ft தான் இருக்குமே. ஸோ நம்ம லேடிஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை வச்சுட்டு கொஞ்சமாக தான் சாப்பிடும், ஒரு நாளைக்கு 5 kg தான் சாப்பிடுமே. அதுக்கப்புறமா வந்து அது சாணம் கோமியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக. ஆனால் வந்து இப்போ வந்து நாங்கள் அந்த பஞ்சகவியா ஃபிஷ் இது ஜீவா மரத்தா கனஜீவா மரத்தா அதெல்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நான் அமிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பத்தலை அதோட சாணி கோமியம். அது கொஞ்சம் குட்டியாக இருக்குது, கொஞ்சமாக சாப்பிடுதுன்றதுனால எனக்கு கொஞ்சோண்டு தான் வந்து இந்த டங்கும் யூரியனும் கிடைக்குது.
அதனால இப்போ வந்து நாங்க வந்து காங்கேயம் அப்படி காங்கேயம் நாட்டு மாடு வந்து மாத்தி வச்சிருக்கோம் ஜல்லிக்கட்டு மாடு. ஸோ அதோட சாணியும் கோமியத்தையும் எடுத்து நாங்க செய்யறோம். அது மட்டும் இல்லாம அதோட பால் ஏ டூ மில்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாதா மாட்டோட பாலை வந்து ஏ ஒன் மில்க்னு சொல்றோம், நாட்டு மாட்டோட பாலை வந்து ஏ டூ மில்க்னு சொல்றோம். இந்த பால் வந்து 40 ரூபாய் 45 ரூபாய் இருக்கும் ஒரு லிட்டரு ஏ ஒன் மில்கோடுது. ஏ டூ மில்க் வந்து 100 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்றாங்க. ஸோ நாங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் வரைக்கும் தான் கிடைக்கும் இந்த மாடு. வேற மாடாக இருந்துச்சுன்னா வந்து குஜராத் சைடில் கிர் தார் பார்க்கர் அப்படின்ட்டு ஒரு இருக்கு, அது வந்து 12 15 வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு பால் கொடுக்கும். ஸோ அது வந்து அதாவது இதுவே வந்து ஒரு தனியாக வந்து நம்ம வந்து ஒரு தொழிலாக வந்து செய்யலாம். நாட்டு மாட்டை வச்சுமே வந்து அதில் வந்து அதில் வர பாலை வந்து 1 லிட்டர் 100 ருபீஸ்னு கொடுத்தாக்கா நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அதில் நெய் செய்கிறாங்க, 1 லிட்டர் நெய் வந்து நமக்கு ஒரு 2000 ருபீஸ்னு இன்னைக்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்குதுங்க நாட்டு மாட்டு நெய். ஸோ அதன் மூலயமா வந்து நம்ம இன்கம் எடுக்கலாம். அடுத்து வந்து நம்ம பன்னீர் செய்யலாம் அதில். ஸோ எது வேணுமோ வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் செய்யலாம். இது வந்து பார்ட் டைமாக கூட நீங்கள் வந்து செய்யலாம், ஃபுல் டைமாக வந்து செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு ஒருத்தவங்க ஃபுல் டைமாகவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கோட்ஸ் ஆடுங்க, அதுவுமே வந்து நாட்டு ஆடுங்க தான் வச்சுருந்தோம். இப்போ இல்லை, ஒரு 6 மந்த் ஆச்சு நான் எல்லாமே அது சேல் பண்ணிட்டேன். அதுவுமே வந்து நாட்டு ஆடு தான். அது வந்து ஒரு டைமுக்கு வந்து 3 குட்டி வரைக்கும் போடும். எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு மட்டன் ரேட் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா நம்ம இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக வீட்ஸ் வரும், களைகள் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அது எங்கே போடுறதுன்னு தெரியாது, நம்ம வந்து அதை வந்து ஆட்டுக்கு போட்டுக்கலாம். ஸோ ஆட்டோட அந்த வேஸ்ட் கோட் மென்யூர் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து ஃபீல்டுக்கு போட்டுப்போம். ஸோ இங்கே வந்து எல்லாமே வந்து ரீசைக்கிளாக தான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள், எதுவுமே வெளியிலேருந்து வாங்குறது கிடையாது, உள்ளே இருக்கிறத வச்சே தான் நாங்கள் வந்து அப்படியே ரீசைக்கிள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கோட்ஸ் வந்து அதே மாதிரி தான் வந்து ஒரு 3 குட்டி வரைக்கும் போடுறோம், நம்ம நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது சேல் பண்ணால் அதுலேருந்து நமக்கு ஒரு நல்ல இன்கம் கிடச்சிடும். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு அதுவுமே வந்து நம்ம தனியாகவே ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பவுல்ட்ரி. பவுல்ட்ரின்னா நாட்டுக்கோழி முட்டை இன்றைக்கி வந்து என்ன ரேட் இருக்குதுன்னு தெரியும், நாட்டு கோழிங்களும் என்ன ரேட் விற்குதுன்னு தெரியும். ஸோ நாட்டு கோழியும் வந்து நாங்கள் வந்து ஒரு 150 வச்சுருக்கோம். ஸோ அந்த முட்டையிலேருந்து வந்து ஒரு இன்கம் நமக்கு வந்து கிடைக்குது, இல்லை கோழியே நம்ம மாற்றினாலும் அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு இன்கம் கிடைக்குது. அடுத்து வந்து நமக்கு முக்கியம் வந்து ஃபார்மிங் பண்ணணும்னா அதுக்கு வாட்டர் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வாட்டர் சோர்ஸ் வந்து நம்ம வந்து போர் போட்டுருவோம், போரில் நல்லா தண்ணி இருக்குது, இருந்தாலும் அந்த தண்ணியோட லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் வந்து பாண்ட் ரெடி பண்ணுறோம், அதாவது பண்ணை குட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு பண்ணை குட்டையும் வச்சுருக்கோம். அந்த பண்ணை குட்டையில் ஃபுல்லாக தண்ணி இப்போ நின்றுடுச்சு, ஒரு 4-5 இயர்ஸாகவே நின்றுடுச்சு. அதுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கல, அந்த ஒரு பெரிய புயல் வந்ததில் வந்து அந்த மழை பெஞ்சதில் வந்து நின்றுடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து என்னென்னா ஒரு 4 types ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து நாங்கள் விட்டுருக்கோம், ஏன் வெறும் தண்ணி சும்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. அதாவது வந்து கெண்டை வகை கார்ப் வெரைட்டிஸ் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் நாங்கள் விட்டுருக்கோம். என்னென்னா வந்து கட்லா, மிருகல், ரோகு, பில்கண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 types வச்சுருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா வந்து லேயர் பை லேயராக வளர்கிற ஃபிஷ்ஷஸ். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற லேயரில் வந்து கட்லா இருக்கும். நாங்கள் இதுக்குன்னு வந்து சாப்பாடு தனியாக எதுவும் ஃபீட் போடுறதே கிடையாது, அந்த புல்கெண்டைக்கு மட்டும்தான் சைடில் வந்து ஃபிஷ் பாண்டில் வந்து சைடில் வந்து அந்த பில்லுங்களை வச்சுருக்கோம். மற்றபடி இது வந்து கேட்டில் ஷெட் பக்கத்துலேயே வந்து எங்களுக்கு ஃபிஷ் பாண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ரெஷ் டங்கையும் யூரினையும் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கதை நல்லா கழுவி விட்டுடுவோம், அது வந்து நேராக ஃபிஷ் பாண்டுகளை போய் விழுந்துடும். ஸோ அதை சாப்பிட்டு தான் வந்து அந்த கட்லா வந்து வளரும், அதுக்கு ஃபுட்டு அதுதான். ஸோ அது வளரும், அதோட வேஸ்ட் வந்து கீழே இருக்க மிருகலுக்கு போகும், அதுக்கப்புறம் ரோகுக்கு போகும், அப்புறம் பில்கண்டைக்கு மட்டும் பில் போட்டுருவோம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நாங்கள் சும்மா இருக்கிறத நாங்கள் விடுறோமே தவிர அது வந்து 8 மந்த்ஸில் வந்து நல்ல ஒரு ஒன்று வந்து ஒரு 2 kgs கிட்ட க்ரோத் ஆகிடும். எங்களுக்கு வந்து எப்போ டைம் இருக்கும் நாங்கள் வந்து இப்போது சொன்னாக்கா அவங்க ஃபிஷ் ஷாப்லேருந்து வந்து அவங்களே வந்து அங்கேயே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதன் மூலயமா நமக்கு வந்து இன்டெரக்டாக வந்து ஒரு இன்கம் கிடச்சிடுது. ஸோ அதுவும் வந்து நம்ம தனியாகவும் பண்ணலாம், தனியாக ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதில்
நாங்க இந்த ஃபார்மிங்கே வந்து த்ரீ டைப்ஸா பிரிச்சு வச்சிருக்கோம். முக்கியமானது வந்து என்னன்னா டாக்ஸ், நம்ம இடத்த பாத்துக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து டாக்ஸ் தேவை. ஸோ அதனால வந்து அதுவுமே வந்து நாட்டு நாய்ங்களா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கோம்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். கோம்பை அப்படின்றது வந்து அது வந்து என்னன்னா ஹண்டிங் டாக். ஸோ ஒருத்தரை வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ண விடாது, உடனே வந்து பிடிச்சிரும். இன்னைக்கும் நேத்தும் கூட ஒரே கம்ப்ளைண்ட் தான் அவங்கள பத்தி. ஸோ அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க அவங்க. ஸோ அதுவும் வந்து அதோட வாங்கும் போது நம்ம வந்து ஒரு பேராகவே வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ அவங்களோட குட்டியை வந்து இன்னைக்கு ரேட்டு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்களுக்காக கேட்டேன் நான். கேட்கும் போது வந்து 25,000 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. நான் வந்து 6,000 தான் ஒரு குட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த ரேட் வரைக்கும் நம்ம வந்து அந்த குட்டிங்களை சேல் பண்ணால் அதன் மூலிமா நமக்கு வந்து ஒரு இன்கம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் அதில் என்ன வச்சுருக்கோம்னா வந்து அந்த கினி கோழி வச்சுருக்கோம், டர்க்கி வச்சுருக்கோம், அதுக்கப்புறமா வந்து லவ் பேர்ட்ஸ் இருக்குது, ஃபின்ச்சர்ஸ் இருக்குது, டக்கு வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து வச்சுருக்கோம் இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங்கில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம அந்த கிராப்ஸையே வந்து த்ரீ டைப்ஸாக வந்து பிரித்து வச்சுருக்கேன். எப்படின்னு சொன்னாக்கா ஷார்ட் டேர்ம் கிராப்ஸ், லாங் டேர்ம் கிராப்ஸ், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டைப்ஸாக வந்து பிரித்து வச்சுருக்கோம். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு வந்து க்ரீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அது ரெண்டுமே வந்து ஷார்ட் டேர்ம் கிராப்ஸ் தான். க்ரீன்ஸ் வந்து அதாவது கீரைங்கள் வந்து நம்ம வந்து நம்ம போட்டால் வந்து 22nd டே வந்து ரெடி ஆகிடும். 17 டேஸ்லேருந்து 22nd டேக்குள்ளே வந்து ரெடி ஆகிடும் நமக்கு. ஸோ அது ஒன்று. அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தா டொமேட்டோ, சில்லி, லேடிஸ் ஃபிங்கர், கிளஸ்டர் பீன்ஸ், பிரிஞ்சால், அதெல்லாம் வந்து நம்ம போட்டாக்கா வந்து என்னென்னா 45th டே வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. அந்த சாப்ளிங் வச்சு 45th டேயில் வந்து நமக்கு வந்து பூ எடுக்க ஆரம்பித்து நம்ம பார்த்துக்கிறத பொறுத்து நல்லா பார்த்துக்கணும்னா வந்து 4 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த் வரைக்கும் நமக்கு நல்லா ஈல்டு கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கிராப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லாங் டேர்ம் கிராப்ஸ். லாங் டேர்ம் கிராப்ஸ்னால் வந்து இந்த அரிசி வகைகள், அதுக்கப்புறமா வந்து சேப்பங்கிழங்கு, அப்புறம் வந்து வாழை. வாழையெல்லாம் வந்து 11 மாதம் இதுங்க. ஸோ அதாவது செவ்வாழை இருக்குது, அதுக்கப்புறம் கற்பூர வாழை, மஞ்சள் வாழை, அதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் பப்பாயா, இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் கிராப்ஸ். அது அதுக்கப்புறம் வந்து மேங்கோ, கோவா, பொமோகிரானட், அதெல்லாம் வந்து லாங் டேர்ம் கிராப்ஸ். கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு 1 இயருக்கு 1 வந்து கண்டிப்பாக அதுலேருந்து வந்து ஒரு இன்கம் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிராப்ஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிராப் அப்படின்னா வந்து நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்காக வைக்கிறது. ஸோ அது வந்து பவுண்ட்ரியை சுற்றி வந்து நாங்கள் டிம்பர் ட்ரீஸ் வச்சுருக்கோம். அதாவது வந்து இந்த ஜன்னல் இதெல்லாம் செய்யறதுக்காக வந்து மகோகனி, வெண்தேக்கு, அந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். ஸோ இப்போ எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட கான்செப்ட் வந்து என்னென்னா டெய்லி ஒரு இன்கம் வரணும், வாரம் வாரம் ஒரு இன்கம் வரணும், மாதம் மாதம் ஒரு இன்கம் வரணும், வருஷம் வருஷம் ஒரு இன்கம் வரணும், அடுத்த ஜெனரேஷனுக்கும் நமக்கு இன்கம் வரணும். இதில் வந்து எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கவர் ஆகிருக்கும். அதாவது டெய்லி இன்கம்னால் வந்து முட்டை மூலியமாக, எக்ஸ் மூலியமாக நமக்கு வந்து டெய்லி ஒரு இன்கம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வாரம் வாரம்னும் போது நமக்கு வந்து இந்த காய்கறிகள் நீங்கள் போட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து 1 விட்டு 1 நாள் கண்டிப்பாக வந்துடும். ஸோ 1 விட்டு 1 நாள் வந்து ஒரு இன்கம் கிடச்சிரும். மாதம் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா வந்து நமக்கு வந்து அந்த வாழை, அப்புறம் வந்து இந்த டேரோ ரூட், அதாவது சேப்பங்கிழங்கு, அரிசி, அந்த மாதிரி வகைகள்லேருந்து கிடச்சிரும். வருஷம் வருஷம்னா வந்து மாங்காய் தெரியும், வருஷத்துக்கு ஒரு டைம் வருது மாங்காய், புளி, அதுக்கப்புறம் கோவா, பொமோகிரானட், அதெல்லாம் வந்துடும். அடுத்த ஜெனரேஷன் போது நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்காக வந்து வச்சுருக்க அந்த டிம்பர் ட்ரீஸ் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன்று இதில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா வந்து என்னென்னா நாய்க்குட்டி போட்டுச்சுன்னா அதன் மூலயமா நம்ம வந்து ஒரு இன்கம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கவு மூலியமாக வந்து ஒரு இன்கம் எடுக்கலாம். அடுத்து கோட் மூலியமாக வந்து ஒரு இன்கம் எடுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இதில் ப்ராஃபிட் மட்டுமே தான் நமக்கு. ஸோ இது வந்து யங்ஸ்டர்ஸ் நீங்கள்லாம் வந்து தைரியமாக இறங்கணும். நீங்கள் இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க எல்லாமே, ஆனால் வந்து கஷ்டப்படாமல் உட்காந்தா கண்டிப்பாக எதுவுமே கிடைக்காது. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து இறங்கி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அவளுக்கு அவ்வளோ இன்கம் வந்து கேரண்டி. ஓகே, அடுத்து வந்து இதெல்லாம் வந்து எங்களோட ஃபீல்டில் நாங்கள் வச்சுருக்கிறது தான். மேம் டிஸ்பிளே ஆகுதா? மேம் மூவ் பண்ணுங்க, டிஸ்பிளே ஆகலை. ஆகலையா? ஒரே நிமிஷம் இப்போ மேம். எஸ் மேம். மேம் யூ ஆர் ஷோவிங் யுவர் 16th 14th ஸ்லைட் மேம். 13th ஸ்லைட் காமிக்கல. எஸ் நவ 13 மேடம். எஸ் மேம். எஸ் நவ 14. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஆக்சுவலாக ஆர்கானிக்காக பண்ணால் வாழையெல்லாம் இப்படி வருமானது ஒரு டவுட்டு தான். ஸோ ஆனால் வந்து நாங்கள் வந்து வர வச்சுருக்கோம்.
ஸோ இதெல்லாம் வந்து அந்த பஞ்சகவ்யா அப்படின்றது வந்து என்னன்னா, இந்த வாழையில அடியில நீங்க கட்டி விட்டுட்டீங்கன்னா பூவை எடுத்துட்டு, ஸோ எல்லாமே வந்து ஒரே சைஸ்ல ஒரு ஒரு பழமும் இருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட ஃபீட்பேக் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து என்ன கிடைச்சுன்னா, தேன் சாப்பிட்ற மாதிரி இருக்கு மேடம் உங்க பழம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்க எல்லாருமே. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன ரேட்டு சொல்றோமோ கண்டிப்பா அந்த ரேட்டை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து என்ன, நாங்கள் இங்கே வேலூர், ஃப்ரம் வேலூர். ஸோ நான் வந்து இங்கே வந்து ஒரு 400 ஃபேமிலிஸ் கிட்ட வந்து எல்லாருக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இதை கொடுத்துட்டு இருக்கேன், நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்மளோட கீரை வர ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 3 இயர்ஸ் கிட்ட வந்து எங்கேயுமே வெளியில் வாங்குறத விட்டுட்டாங்க, நம்ம கீரை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியிலேருந்து நம்ம கீரை வாங்கி சாப்பிட்டா ஃபுல்லாக பூச்சி வாசனை தான் மேடம் வருது, நான் அப்படியே ஊற்றிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம ஒரு ஒருத்தருமே வந்து நம்மளால் முடிஞ்ச நம்மக்கிட்ட எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையானதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது வந்து சேப்பங்கிழங்கு, இது இந்த கோம்பை வகை நாய். இது வந்து எதுக்காக அந்த நெல் இது வச்சிருக்கிறேன்னா, என்னோட பையனோட ஹைட்டுக்கு அந்த நெல் வந்துச்சு. இப்போ இருக்கிற நெல் மணிகள்லாம் வந்து சின்னதுலேயே வந்து அந்த தூர் வெடிச்சிட்டு சின்னதே இவளுண்டே புல்லு மாதிரியே தான் இருக்கும், ஆனால் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வந்து நம்மளோட அந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் நம்ம போடும்போது 6 ஃபீட் வரைக்கும் அது வளருது, நம்ம ஹைட் வரைக்கும் நம்ம அது வளருது. ஸோ அது வந்து அப்படியும் வந்து வளருமா அப்படின்றதுக்காக எடுத்த ஃபோட்டோஸ் தான் அது. இது வந்து ஃபிஷ் பாண்டு, நெக்ஸ்ட் கோட்ஸு, அடுத்து வந்து அதுக்கு நமக்கு தேவையான சிக்ஸை வந்து நாங்களே வந்து ரெடி பண்ணிக்கிறோம் அவியத்தில் வச்சு. இது ஃபஸ்ட்டு வச்சது இது டிம்பர் ட்ரீஸு, இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா வந்து இது அசோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான பாசி அது இருக்குங்க. அது வந்து என்னென்னா, ஜஸ்ட் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டுமே போதும். ஆக்சுவலாக அந்த அசோலாவை நம்ம எங்கே வளர்க்குறோமோ அந்த இடத்துல வந்து கொசுங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அசோலாவை வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், அதாவது ஆட்டுக்கு கொடுக்கலாம், மாட்டுக்கு கொடுக்கலாம், கோழிங்களுக்கு கொடுக்கலாம், முயலுக்கு கொடுத்துருக்கேன் கொடுக்கலாம், நம்மளும் வந்து சாப்பிடலாம், வடை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த நெல்லுங்களுக்கும் நம்ம போடலாம், ஃபிஷ்ஷுங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே போடலாம். இது வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன், இது வந்து ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. இது வந்து நம்ம வந்து கவுங்களுக்கு கொடுக்கும்போது என்னன்னா, பால் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 லிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா கறக்குது அது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கவுவோட ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப ஷைனிங் ஆகுது இது சாப்பிட்றதுல. நெக்ஸ்ட் ஆடுங்களுக்கு கொடுக்கும்போது என்னன்னா வந்து அதுங்க சீக்கிரத்தில் வெயிட் ஏறுது. அடுத்து வந்து அதே தான் மீனுங்களுக்கு கொடுக்கும்போதும் வெயிட் ஏறுது. கோழிங்களுக்கு கொடுக்கும்போது முட்டையோட தரம் வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருக்கு, ப்ளஸ் ஒரு 2 முட்டை 4 முட்டை எக்ஸ்ட்ரா போடுதுங்க. ஸோ அதுவும் பார்த்துருக்கோம். கோழியும் வந்து நல்லா புஸ் புஸ்ன்னு வந்து கொஞ்சம் வெயிட் சீக்கிரத்தில் ஏறுது. அதே மாதிரி நான் முயலுக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ வாங்கி இந்த அசோலா மட்டுமே கொடுத்து வளர்த்தேன், ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து அதோட வெயிட் வந்து 2x ஆயிடுச்சு. ஸோ நான் வாங்கின ரேட்டோட 2x வந்து நான் சேல் பண்ணிட்டேன் அப்படியே. ஸோ இந்த அசோலாவில் வந்து நமக்கு வந்து ஜஸ்ட்டு சாதாரண தரையில் நம்ம போட்டு இதை வந்து வளர்க்கலாம். இது வந்து சாதாரணமாக போட்டு நம்ம வளர்த்து ஜஸ்ட் எடுக்க டெய்லி வந்து வந்துட்டே இருக்கும், அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான். இதுவும் வந்து நான் வந்து ஒரு 5 வருஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இங்கே நெல்லுக்கு போட்டாக்கா அது வந்து அந்த மண்ணுக்கும் நமக்கு வந்து சத்து கிடைக்குது, அந்த நெல்லுங்களும் வந்து நல்லா அதுக்கும் தேவையான சத்துங்களை வந்து அதுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இது வந்து மாட்டுக்கு கொடுக்குறேன், ஆட்டுங்களுக்கு கொடுக்குறோம், இவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம படிச்சுட்டு இதில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தங்க சொல்லுவாங்க, இவ்வளோ படிச்சுட்டு அது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து எதுக்கு, அது வந்து நம்மளோட நாலேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் அப்படின்றதுக்காக தான் வந்து அங்கே. இங்கே வந்து எங்களது ஃபார்ம் வந்து ஆந்திராவில் இருக்குது. ஸோ அதனால வந்து அங்கே தண்ணிங்க வந்து பாதி வந்து மார்னிங் டைமில் விடுவாங்க, பாதி வந்து நைட் டைமில் விடுவாங்க. இங்கே மாதிரி 24 ஹவர்ஸ் கிடையாது, அதனால நைட்டில் வந்து நம்ம லேபர்ஸ் வந்து தண்ணி விட்டாங்கன்னா மார்னிங் வந்து ஏந்துக்க மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, ஸோ லீவ் சொல்லிடுவாங்க. அதனால வந்து சரி நம்ம ஏன் சோலார் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. எங்கள் ஏரியாலே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சோலார் போட்டது. ஸோ அதில் வந்து ஒரு போட்டு ஒரு 7 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. நம்ம ஊரில் வந்து வெயில் நல்லா வெயில், ஸோ அதனால வந்து காலைல 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சூப்பராக பிச்சின்னு வந்துடும் தண்ணி, அதனால வந்து நல்லா யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து நம்ம கிட்ட வந்து கொஸ்டின் என்னன்னா, மேடம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறீங்க,
நான் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் இது வரைக்கும் நான் வந்து ப்ரௌடாக சொல்லிக்கிறேன், ஒரு 200 ஃபார்மர்ஸை வந்து நான் வந்து ஆர்கானிக் மாற்றிருக்கிறேன் எங்கள் ஏரியாவில். ஸோ அதனால் வந்து எல்லாம் கேட்பாங்க எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது செய்யணுன்ட்டு, ஆனால் வந்து எனக்கு வந்து இடம் இல்லை மேடம் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க டெரஸ் கார்டனிங் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிற சின்ன இடம் அப்படி இல்லைன்னா மாடி இடம் இல்லைன்னா வந்து பால்கனி இடம் வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்த வச்சு நீங்கள் செய்யுங்க அப்படின்றது. ஸோ முதல் முதல்ல என்னோடய டெரஸ் கார்டனில் வச்ச செடி இதெல்லாம் இப்போனாச்சும் க்ரோ பேக்ஸ் அதெல்லாம் வந்துடுச்சு. ஆனால் வந்து அப்போது வந்து வரும்போது வந்து வீடு கட்டின சிமெண்ட் பேக் இருந்துச்சு, அந்த சிமெண்ட் பேக்கில் மண்ணை போட்டு வச்சது தான் இது எல்லாமே எல்லாமே. அதுவும் வந்து இந்த மே மாத வெயிலில் வச்சு எடுத்தது எல்லாமே. ஸோ இதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் வந்து சரின்னு இங்கே நல்லா வருது அப்படின்ட்டு தான் வந்து காய்கறிங்களை போட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பருப்பு அரிசி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நிலம் வாங்கி வந்து கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கோம். கார்டனிங்னா அதுக்கு தேவையானது வந்து என்னன்னா 4A4 தான். ஒன்று வந்து க்ரோ பேக், அப்புறம் கொக்கோ பீட், நெக்ஸ்ட் வர்மி கம்போஸ்ட், அப்புறம் சீட்ஸ். இந்த 4 ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா போதும் நம்ம வந்து அழகாக டெரஸ் கார்டனிங் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து காய்கறிகளை வந்து பறித்து எடுத்துக்கலாம். நமக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்மளே வந்து செஞ்சுக்கலாம். நீங்கள் அந்த வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து நம்மளே போட்டு எடுத்துக்கினாலே நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் மணி சேவ் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம டெரஸில் வந்து விளைஞ்ச வந்து ஒரே ஒரு தக்காளியோ இல்லை ஒரே ஒரு கத்திரிக்காயோ சாப்பிட்டா நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். பஞ்சகவ்யா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு, பஞ்சகவ்யா அப்படின்றது வந்து எல்லா செடிக்குமே நமக்கு கொடுக்கலாம். எல்லா செடிக்கும் கொடுத்தோம், எல்லா ஃப்ளவர்ஸ்க்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அனிமல்ஸ்க்கும் கொடுக்கலாம், கவுக்கு கொடுக்கலாம், அப்புறம் வந்து கோழிங்களுக்கு கொடுக்கலாம். கோழிங்களுக்கு கவுங்களுக்குலாம் வந்து என்னென்னவோ நோய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் வந்து 9 இயர்ஸில் வந்து இது வரைக்கும் என்னோட நாயையும் சரி மாட்டையும் சரி கோழியும் சரி ஆட்டையும் சரி ஹாஸ்பிட்டலுக்குன்னு கூப்பிட்டு போனதே கிடையாது. ஸோ ஏன்னா எல்லாமே நம்மளது வந்து கண்ட்ரி ப்ரீடு நாட்டு வகைன்றதுனால வந்து எல்லாமே நம்மளது வந்து தாங்குது, எல்லாத்தையுமே தாங்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி பஞ்சகவ்யாவும் வந்து நாங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதனால வந்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. நம்மளுமே இப்போ வந்து பஞ்சகவ்யாவை வந்து தனியாக ஸ்பெஷலாக செய்கிறாங்க. நம்மளே நம்ம உடம்புல இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த பஞ்சகவ்யா யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. நெக்ஸ்ட் அது வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைனா இரிகேஷனோட சேர்த்து விடலாம். நெக்ஸ்ட் சீட்லிங் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பஞ்சகவ்யாவை. ஸோ இந்த சீட்லிங் ட்ரீட்மெண்ட்னா வந்து என்னென்னா, நம்ம என்ன ஒரு விதை போடுறோமோ இல்லை சாப்லிங் எதனா வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பஞ்சகவ்யாவில் வந்து நம்ம வந்து அதாவது தண்ணியில் வந்து 1 லிட்டர் வாட்டருக்கு வந்து 30 ml வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பஞ்சகவ்யாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சோக் பண்ணிவிட்டு சீடாக இருந்தாலும் சரி சாப்லிங்காக இருந்தாலும் சரி ஒரு 10 மினிட்ஸ் அதில் வந்து சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து நட்டுறோம்னா அது வந்து என்னென்னா சீக்கிரத்தில் வந்து பூச்சிங்க வந்து அட்டாக் ஆக மாட்டேங்குது அந்த செடிங்களை. அது மட்டும் இல்லாமல் செடியும் வந்து க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஸோ அதுக்கு வந்து வேறு என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கனஜீவா மருத்தா அப்படின்னு சொல்லிட்டு லிக்விடாக நம்ம ரெடி பண்ணுறது வந்து ஜீவாமர்த்தா. இது வந்து மண்ணுக்கு விடுறது, மண்ணில் வந்து நிறைய எர்த்வார்ம்ஸ் வரதுக்காக கொடுக்கறது. நெக்ஸ்ட் கனஜீவாமர்த்தா அப்படின்றது வந்து என்னென்னா நாங்கள் வந்து அது சாலிடாக கொடுக்குறோம். ஸோ சாலிடான போது நம்ம வந்து இந்த கேக் மாதிரி ரெடி பண்ணி வரட்டி மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து இப்போது நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறவங்க வந்து டிஏபி பொட்டாஷ் அதெல்லாம் போடுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் இந்த கனஜீவாமர்த்தாவை யூஸ் பண்ணுறோம். அது என்ன வேலை செய்யுதோ அதே வேலையை தான் இதுவும் செய்யுது. ஆனால் வந்து இது நமக்கு வந்து ஆர்கானிக்காக செய்யுது, நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம மண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இது வந்து அந்த வேலையை செய்யுது. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் அமினோ ஆசிட் அப்படின்றது. ஃபிஷ் அமினோ ஆசிட் அப்படின்னா வந்து ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான். ஒன்று வந்து ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து வெல்லம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து நம்ம பார்த்துட்டோம் மண்ணுக்கு சத்து கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் செடி நல்லா வர வைக்கிறதுக்காக வந்து பஞ்சகவியை வச்சாச்சு, பூச்சிங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து அந்த பூச்சி வரட்டின்றது செஞ்சாச்சு, அதுக்கப்புறமா வந்து நமக்கு நிறைய காய்கறிகள் வரணும், நிறைய பழங்க வரணும், நிறைய பூ எடுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம வந்து ஜெயிச்ச மாதிரி கணக்கு. ஸோ அந்த நிறைய பூ எடுக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபிஷ் அமினோ ஆசிட். இது வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா மரத்தில் வந்து நிறைய பூ எடுக்குது, அந்த பூங்களை உதிராமல் பார்த்துக்குது. ஸோ நிறைய காய்ங்க வருது, நிறைய பிஞ்சு வருது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபிஷ் அமினோ ஆசிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மண்ணை ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஜீவாமர்த்தா கொடுத்துக்குறோம், அதுக்கப்புறமா வந்து அந்த கனஜீவாமர்த்தா போடுறோம். நெக்ஸ்ட்டு செடியை வந்து பஞ்சகவியால் வச்சு வச்சிடுறோம் செடியை, அதுக்கப்புறமா வந்து நல்லா செடி வளர்கிறதுக்கு பஞ்சகவியாவை ஸ்ப்ரே பண்ணுறோம். கொஞ்சம் மேலே வளர்ந்துட்ட உடனே பூ எடுக்கிறாங்க, அந்த பூ எடுக்கிற ஸ்டேஜில் இந்த ஃபிஷ் அமினோ ஆசிட் அடிக்கணும். அடித்தா நிறைய பூ வருது, அந்த பூவோட வாசனைக்கு வந்து பூச்சிங்க வருது,
அந்த பூச்சிங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த கோமியத்தையெல்லாம் அடிக்கலாம், இல்லை அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணலாம். பண்ணிட்டாக்கா நமக்கு வந்து ஈல்டு வந்துடுது, அதை எடுத்து நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதே ரொட்டேஷன் தான் வந்து எல்லாத்துக்குமேங்க. ஸோ இது வந்து இது நம்ம வெளியிலேருந்து எதுவும் வாங்கணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப ஒர்க் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த பெஸ்டிசைட்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பண்ணாக்கா வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எவ்வளோ இடம் இருந்தாலும் நம்ம வந்து செஞ்சு ஜெயிச்சு காமிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பஞ்சகவியாவெல்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நான் வந்து இதை வந்து சேல் பண்ணி இதன் மூலியமாகவும் வந்து ஒரு இன்கம் எடுக்கிறேன். கேட்குறவங்களுக்கு எந்தெந்த மாதிரி கேட்குறவங்களோ, ஃபிஷ் அமினோ ஆசிட், பூச்சி வரட்டு எல்லாமே, ஒரு ஒருத்தவங்க வந்து நிறைய ஏக்கர்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இது செய்யறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் வந்து மொத்தமாக 200 liters 300 liters அந்த மாதிரி வாங்கிப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து வெறும் சாணி கேக்கு, கவுடங் கேக்கு, அதாவது வந்து வரட்டி, வரட்டியும் வந்து சேல் பண்ணுறோம் நாங்கள் பெங்களூருக்கு. எதுக்குன்னு பார்த்தா அதுவும் சாதா மாட்டுதெல்லாம் வேணான்றாங்கப்பா. ஸோ அதனால் வந்து தேசி கவுடங்கு தான் வேணும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம மாட்டுது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி வந்து கேக் பண்ணி இது அனுப்பிச்சாக்க வந்து அக்னிஹோத்ரா அப்படின்ட்டு யாகம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த யாகத்தில் போடுறதுக்காக கோயில்கள்லாம் கேட்குறாங்க. ஸோ அது அவங்களுக்காக வந்து நாங்கள் அதுவும் ஒரு ஒரு லாட் அப்பப்போ இருக்கும்போது அனுப்பிச்சுருக்கோம். ஸோ அதன் மூலியமாக வந்து ஒரு இன்கம் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கனஜீவாமிர்தம் வந்து இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் நம்ம ரெடி பண்ணி நம்ம மண்ணுக்கு போட்டுக்கலாம். ஸோ பூச்சி வரட்டி இது ரெடி பண்ணுறது எப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இலைங்களெல்லாம் வச்சு கோமியத்தில் நம்ம ஊற வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நம்மளோட காய்கறிங்க ஒரு ஆர்கானிக் ஷாப்பில் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இது கீரை. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ. இது வந்து கோம்பை டாக், தேசி டாக். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கோழி முட்டைகள் வந்து நாங்கள் வந்து அதுவுமே வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதன் மூலிமா வந்து ஒரு இன்கம் வருது, சேல் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் அந்த சிக்ஸையும் வந்து நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ அது அதோட அந்த வாங்குகிற செலவும் கொஞ்சம் மிச்சமாகும் நமக்கு. அடுத்து வந்து ஆடுங்கள். நெக்ஸ்ட்டு மாடு. மாட்டுது வந்து முக்கியமானது வந்து எங்களுக்கு தேவையானது அதோட டங்கு வந்து அப்புறமா வந்து யூரின் தான். அதுக்கு எங்களுக்கு செகண்டரி தான் வந்து மில்க்கு. ஸோ அந்த மில்க்கையும் வந்து கேட்குறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத வந்து சேல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வெஜிடபிள்ஸ் பண்ணியாச்சு, அடுத்து வந்து அரிசி பண்ணியாச்சு, பருப்பு பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ எண்ணெயை மட்டும் ஏன் விட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கோல்டு ப்ரெஸ் ஆயில் மிஷின் போட்டாச்சு. ஸோ கோல்டு ப்ரெஸ் அப்படின்னா வந்து சாதா மிஷின் வந்து ரோட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாக மரம், மரம்னா வந்து வாகை மரத்தினால ரெடி பண்ண மிஷின் இது. ஸோ இது வந்து நமக்கு இதில் எண்ணெய் அரைக்கும் போது நமக்கு அந்த வாகை மரத்தோட மெடிசினல் வேல்யூவும் சேர்ந்து நமக்கு வந்து கிடைக்குது. அது வந்து ஒன்று. செகண்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த வெளியில இருக்க இரும்பு செக்கில் வந்து நீங்கள் ஒரு ஒரு செக்கு போட்டிங்கன்னா 20 minutes வந்து அரைச்சி, அதாவது 1 minute வந்து 35 ரொட்டேஷன் போகும். அது அந்த ரொட்டேஷன் போயிட்டு அப்படியே எண்ணெய் வெளியில வரும்போது அப்படியே கொதிச்சு அப்படி சுட 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 வெளியில வரும். பட் இந்த கோல்டு ப்ரெஸ் ஆயில் மிஷின் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து 1 minute வந்து 11 to 13 ரொட்டேஷன் தான் வரும். 11 to 13 ரொட்டேஷன் எங்க இருக்கு, 35 ரொட்டேஷன் எங்கே இருக்குது. ஸோ அவ்வளோ ஸ்லோவாக வந்து நம்ம இந்த மரச்செக்கு வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ அதே மாதிரி காலையில் எப்படி நம்ம ஜில்லுன்னு ஃபஸ்ட்டு செக் எப்படி எண்ணெய் வருதோ அதே மாதிரி தான் ஈவினிங் 8th செக் போடும்போதோ இல்லை 9th செக் போடும்போதோ நமக்கு வந்து எண்ணெய் வந்து அப்படியே கூலாக தான் வரும். ஸோ ரொம்ப சூடெல்லாம் இருக்கவே இருக்காது. அது அப்போ அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து தாளிச்ச எண்ணெயை வந்து செகண்ட் டைம் தாளிக்க கூடாது அப்படின்றாங்க. நம்ம வந்து இரும்பு செக்கில் போடும்போது அதுவே ஒரு டைம் வந்து கொதிச்சு வந்துடுது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து செகண்ட் டைம் கணக்கு தான். இதில் போடும்போது நமக்கு வந்து என்னன்னா நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கும் உங்கள் பக்கத்தில் யாருனா மரச்செக்கு வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டருந்து எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து அந்த மெடிசினல் வேல்யூவும் சேர்ந்து வருது உங்களுக்கு. அதனால வந்துட்டு நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். அந்த இரும்பு செக்கில் வந்து 20 minutes வந்து ஒரு செக் முடியறது. இது வந்து 45 minutes கூட ஆகும். 40 minutes 45 minutes ஆகும். அவ்வளோ மெதுவாக சுற்றும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கரண்ட்டு பில்லுக்காக அவங்க கொஞ்சம் ஏற்றுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை நம்ம தான் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். வந்து வல்லாரைக்கீரை, அதுவுமே வந்து உங்களுக்கு எங்கன்னா பக்கத்தில் கிடச்சா கொஞ்சம் இடத்துல நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலே போதும், அது வந்து அப்படியே படர்ந்து வந்துடும். அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. நெக்ஸ்ட்டு வந்து ஹனி.
ஹனி வந்து சரி எல்லாருமே வாங்கி வைக்கிறாங்க, நமக்கும் வந்து நிறைய செடி கொடிகள் இருக்கு. ஸோ அது அந்த அதில் வந்து நல்ல நிறைய ஃப்ளவரிங்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பீயை வச்சாக்கா வந்து நம்ம வந்து அந்த தேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சது தான் இது. ரெண்டு பெட்டி வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அதில் இருக்க இந்த தேனீக்கள் இப்போ இந்த ஃபார்மிங்னால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து நாங்களாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நானாக கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. ஸோ இதன் மூலியமாக ஒரு ஒரு ப்ராடக்டாக நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன இப்போ நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா, பஞ்சகவ்யா செடிக்கு தெளிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து கவு மில்க் அதையும் கொடுக்குறோம், அப்புறம் ஜீவாமர்த்தா கனஜீவாமர்த்தா, அப்புறம் வந்து ஃபிஷ் அமினோ ஆசிட் பூச்சி வெரைட்டி, அப்புறம் தேசி கவு கேக்கு, அப்புறம் தேசி கவு யூரின் கூட கிடைக்க மாட்டேங்குது, பியூரான கவு யூரின் கிடைக்க மாட்டேங்குது மேடம், கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்றாங்க. ஸோ வெளியூருக்கெல்லாம் கூட அதை நான் வந்து அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன். அடுத்து வந்து கோல்டு ப்ரெஸ் கிரவுண்ட் ஆயில், சிசாமி ஆயில், அப்புறம் வந்து எக்ஸு, நெக்ஸ்ட் அந்த ஃபிஷ்ஷஸ்ஸு, அப்புறம் வெஜிடபிள்ஸ், அந்தந்த டைமில் நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்மால் ஆனியன் வச்சுருக்கோம், டொமேட்டோ இருக்குது, அப்புறம் வந்து கிளஸ்டர் பீன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லேடிஸ் ஃபிங்கர் வருது, அப்புறம் பப்பாயா இருக்குது, வாழை வச்சுருக்கோம், வாழையே ஒரு மூணு நாலு வகையான வாழை வச்சுருக்கோம், அப்புறம் டேரோ ரூட் வச்சுருக்கோம், அதாவது சேப்பங்கிழங்கு, ஸோ மிளகா வச்சுருக்கோம், அப்புறம் எலுமிச்சை தோப்பு இருக்குது. ஸோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து கோவா இருக்குது, அப்புறம் வந்து போமோக்ரானைட் இருக்குது, சப்போட்டா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சதில். ஸோ அது எல்லாமே வந்து கறி லீவ்ஸ் முக்கியமாக இருக்குது. ஸோ அது இருக்குது ரேடிஷு, எல்லாமே கார்ன், ஸோ எல்லாமே வந்துருக்கு. அந்தந்த டைமில் ஒன்றை மாற்றி ஒன்று என்னென்ன போட முடியுமோ அதுவும் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸுக்கு தேவையான அந்த நீம் ஆயில், நீம் கேக், இந்த வேப்பம் புண்ணாக்கு, வேப்பம் எண்ணெய், அந்த இது, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக்கு அந்த 3G சொல்யூஷன்ஸ். ஒரு ஒருத்தங்க டைம் இல்லை மேடம், எனக்கு பூச்சி வந்துச்சு கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னா அவங்களுக்கு வரைக்கும் நான் வந்து அப்போ செஞ்சு கொடுக்குறேன். அந்த வசம்பு சொல்யூஷன் அது, அப்புறம் அசோலா, இதெல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று ஒன்று மூலியமாக வந்து ஒரு ஒருத்தருக்கு நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்மர்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எண்ணெய்க்கு வந்து நாங்கள் வாங்குற கல்லக்காய் வந்து ஆர்கானிக்காக இருக்கணும் அதுவும் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற மானாவாரியில் வந்து, அதாவது மழை வந்தால் மட்டுமே காய்க்கக்கூடிய, அதாவது பயிர் பண்ணுறவங்கள ஃபார்மர்ஸாக பார்த்து நாங்கள் அவங்க வீட்டுக்கே போய் அவங்க பார்த்து நல்லா இருந்து அங்கேயே காசு கொடுத்து, உடனே காசை கொடுத்து உடனே அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து தான் நான் வந்து அவங்களுக்கும் முடிஞ்சளவுக்கும் எங்கள் ஏரியாவில் சுற்றி இருக்க ஃபார்மர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து முதல் முதல்ல நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சது வந்து ஒரு கஸ்டமர் மூலியமாக தான் என்னை வந்து இவங்க வந்து பேட்டி எடுத்தாங்க ஃபஸ்ட்டு, பசுமை விகடன் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலில். ஸோ அது அவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு வெளியில் காமிச்சு விட்டது. ஸோ இந்த புக்கில் வந்து இது வரைக்கும் எப்படியும் ஒரு 400 பேருக்கு கிட்ட வந்து ஃபார்ம் வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. அதை பார்த்து அதான் சொல்கிறேனே, ஒரு எல்லாருமே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணுன்ற எண்ணத்தோடு தான் வராங்க. ஸோ கேட்லேருந்து நாங்கள் வச்சுருக்க நாயிலேருந்து எல்லாமே பார்த்து வாங்கி ஒரு 4-5 பேராச்சும் அதே மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சந்தோஷம், நம்மளால் இவ்வளோ பேர் மாறி இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கும் போய் ஸ்பீச் கொடுப்பேன். அதன் மூலியமாக வந்து ஒரு 200 பேர்ஸ் கிட்ட நான் மாற்றிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு தினகரன், தினமலர், தினத்தந்தி எல்லாம் இருக்கு. அப்புறம் டிவி ஷூட்டிங் வந்தாங்க, பயிர் தொழில் பழகு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 18 சேனல் அவங்க வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் மக்கள் டிவியில் வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே பிஐடி காலேஜில் வந்து போயிட்டும் நான் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்கேன். அங்கே இருக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்க லேடிஸ் கிளம்பும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து இது தெரியணும், அவங்க பெருசாக வளர்ந்தா அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைமானா இது வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து பார்க்க வரேன்னு சொன்னால் நான் வந்து அலோ பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கும் வந்து விட்டுறேன். அப்புறமா வந்து காலேஜில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வந்தாக்கா அந்த பஞ்சகவியா, அந்த ஃபிஷ் அமினோ ஆசிட் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போய் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் வந்து ஃபார்ம் விசிட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது விஐடி யூனிவர்சிட்டி, இதே தான் விஐடி யூனிவர்சிட்டி. இது வந்து அங்கே இருக்கிறவங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப், அவங்களுக்கு வந்து மஷ்ரூம் ட்ரைனிங் வந்து நான் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதனால் அந்த குரூப் செய்வாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே வெள்ளூரில் இருக்க கணாதி துளசி காலேஜ். அப்புறம் வந்து இங்கே லோக்கல் வெள்ளூர்லேயே வந்து பெஸ்ட் ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அப்போ வந்து பெஸ்ட் விமன் யங் ஃபார்மர் அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலே பெஸ்ட் யங் ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க 2018. அதுக்கப்புறம் ஓம் பிரணாஸ் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வாங்கினேன், அது வந்து இதில் நான் ஒன்றும் அப்டேட் பண்ணல. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அண்ட் டெரஸ் கார்டனிங்,
அப்புறம் ஆர்கானிக் ஃபார்முலேஷன்ஸ் என்னென்ன, நெக்ஸ்ட் அதோட எக்கனாமிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். Thank you so much. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு மேடம் ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு சார்? ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபென்சிங் சார், இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபென்சிங் தான், யாருமே வந்து உள்ள வரக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து அந்த லெவலிங் பண்ணுறதுலேருந்து நம்ம ஃபென்சிங் ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் நம்ம லேபர்ஸ் நமக்கு வந்தாக்கா வந்து அந்த லேபர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தங்கறதுக்கு நம்ம வந்து இடம் கொடு ரெடி பண்ணணும். அவங்க அப்போ தான் வந்து வர்றவங்க வந்து இடம் நல்லா இருந்தால் தான் இருப்பாங்க, நமக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து 10 லேக்ஸ் ஆயிடுச்சு சார். Anything else? Students, first year IT students. Sorry, I got here. Good evening, ma'am. Are you hearing me, ma'am? Yes, good evening, sir. Yeah, good evening, ma'am. Actually, this is Sandil Murugan from SRM Valiyam Engineering College and belongs to EC department, ma'am. Yes, sir. Actually, our good flow, ma'am. ஒரு ஸ்பீச் கேட்ட உடனே வேலையை விட்டுட்டு திருப்பும் அக்ரிகல்ச்சருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, ஸோ ஆக்சுவலி என்னுடைய பிரதர் இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறப்பல. ஆக்சுவலாக அவர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வெப் டிசைனர் ஒர்க் பண்ணுறாரு. இன் அடிஷன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பைலே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஒரு 40,000 சேலரிக்கு. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் என்ன ஃப்ளோவெலாம் பண்ணுறீங்களோ அதை தான் அவரும் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஓகே, ஸோ நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. தென் இப்போ இந்த சோலார் பேனல் ஒன்று சொல்லியிருந்தீங்க மேம். ஓகே, சோலார் பேனல் வந்துட்டு மோட்டரை வந்து நீங்கள் ஏன்னா வந்து ஆஃப் டே வந்து இருக்கும், தென் அது 3 ஃபேஸஸ் எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆக்சுவலி நிறையா ரூரல் வில்லேஜஸில் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ மார்னிங் செஷன் இருக்கும், தென் நைட்டில் இருக்கும், ஆஃப்டர்நூன் இருக்காது, இல்லைனாக்கா கால கரண்ட் மதிய கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் சோலார் பேனல் யூஸ் பண்ணுறீங்க. சோலார் பேனலுங்கிறது வந்து எத்தனை ஹார்ஸ் பவர் மோட்டர் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க மேம் அது? சார் இது 7 HP சார். ஓகே, அதுல வந்து நம்மளது வந்து ஆந்திராது சார். ஸோ நம்ம வந்து டு பி ஃப்ராங்க், நான் வந்து தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணும்போது எனக்கு ரெஸ்பான்ஸே சரியாவே கிடைக்கல, அது டீட்டெயில்ஸே வந்து சரியாக சொல்லலை எனக்கு. அதாவது சப்சிடி வந்து 80% சப்சிடின்றாங்க ஒரு இடத்துல, ஒரு இடத்துல 50% சப்சிடின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே தான் வந்து அப்ரோச் பண்ணேன், ஸோ இங்கே எனக்கு சரியான ஆன்சர் கிடைக்கல. அதனால சரி ஓகே, நம்மளுக்கு ஃபார்ம் வந்து ஆந்திராவில் தானே இருக்குது, ஸோ அங்கே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போகும்போது எனக்கு வந்து 90% சப்சிடி கிடச்சிது சார். ஸோ 5.5 லேக்ஸ் வந்து ஃபுல்லாக இதாச்சு. அதுக்கு வந்து நான் வெறும் 55,000 தான் வந்து டிடி எடுத்து கொடுத்தனே. பிளஸ் போர் வந்து நான் அங்கே போட்டு காமிக்கணும், அவ்வளோதாங்க. போர் போட்டு காமிச்சிட்டா போதும், ஃபுல் அதில் இருக்க மோட்டர்லேருந்து அந்த பேனல் செட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து, அதோட என்ன ஒரு ஆச்சரியம்னா 2 மாதத்தில் வந்து போட்டு கொடுத்து தண்ணியை வர வச்சு காமிச்சிட்டாங்க சார். இப்போ வந்து இதான் 7 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார், நல்லபடியாக போயிட்டு இருக்குதுங்க. ஓகே, குட் மேம், நல்ல விஷயம். அப்புறம் மேம் ஃபென்சிங்க்கு வந்து இப்போ நீங்க அரௌண்ட் 10 லேக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஃபென்சிங்க்கு வந்து இஸ் தர் எனி மட்டும் நான் சொல்லல சார், ஃபென்சிங் வந்து உங்களுக்கு 1 ஆர் 2 லேக்ஸ் தான் ஆகும், ஏன்னா நம்மளோட இடத்தை பொறுத்து அதுங்க. ஸோ லெவலிங் வரணும், அப்புறம் ஃபென்சிங் வரணும், அதுக்கப்புறம் வந்து லேபருக்கான குவார்டர்ஸ் வரணும். நம்ம எதுக்குன்னா வேணும்னா ஷெட்டு வேணும், கவு ஷெட்டு வேணும், போட்டுக்கு எதுனா வேணும்னா பண்ணணும், அதுக்கப்புறம் சாப்லிங்ஸ் வாங்கணும். ஸோ அதெல்லாமே சேர்த்து ஓவராலாக நான் சொன்னேன். ஓகே, அதில் ஃபென்சிங்க்கு வந்துட்டு இப்போ கவர்மெண்ட்ல வந்துட்டு எதுவும் சப்சிடி அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா மேம்? ஃபென்சிங் ஃபார் அக்ரிகல்ச்சர் நிறைய சப்சிடிஸ் இருக்கு சார், நமக்கு தான் நிறைய தெரிய மாட்டேன், நம்ம தான் போய் வந்து கேட்கணும் நம்ம எல்லா இடத்துலயுமே. ஸோ இப்போ வந்து சோலார் ஃபென்சிங் அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க சார் கவர்மெண்ட்ல. ஸோ சோலார் ஃபென்சிங் போகலாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்திருக்குதுங்க. ஓகே, இப்போ வந்து ஆக்சுவலாக பக்கத்தில் வந்து நான் இன்னொரு ஒரு 4 ஏக்கர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து சோலார் ஃபென்சிங் தான் அப்படி போடலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னன்னா இன்னும் டெக்னாலஜி வந்து இந்த மேன் பவர் தான் பிரச்சனையா இருக்குதுங்க. ஸோ அதனால வந்து இப்போ ஒரு ஒரு செடி மரத்துக்கு மரம் ஒரு ஒரு மரம் இருந்தால் நமக்கு தேவை வந்து தண்ணி விடணும் அவங்களுக்கு அவங்க. ஸோ அது அதுக்கு தான் வந்து இப்போ 21,000 வரைக்கும் கேட்குறாங்க சேலரிஸ் வரத்துக்கு ஒரு பேருக்கு. ஸோ அதனால இப்போ லேபர் தான், லேபர் தான் பெரிய பிரச்சனை. அதனால தான் எல்லாமே வந்து பிளாட்ஸாக மாறிட்டு இருக்குது நிறைய இடத்துல. ஓகே, ஆக்சுவலி
கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. வேலூர் அப்படின்னாலே வந்துட்டு டெம்பரேச்சரில் அதிகமான ஒரு டெம்பரேச்சர் கொடுக்குற ஒரு இடத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆக்சுவலி இஸ் ரியலி அச்சீவ் மேம். எங்க போர்லயும் இது வரைக்கும் தண்ணி இறங்கல, எங்க ஏரியால இருக்கிற யாருக்குமே தண்ணி இறங்கல. சோ அது வந்து ரொம்ப ஆமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க நமக்கு. எஸ் மேம், இட்ஸ் நைஸ் பிரசன்டேஷன் மேம். Okay. Thank you, ma'am. Thank you so much. Yeah. Thank you, sir. Thank you for your valuable speech, ma'am. Thank you so much. Thank you. Madam, நாங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்க. இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் பத்தி ரொம்ப அருமையா விளக்கமா நல்லா சொன்னீங்க. உண்மையிலே பாராட்டுக்குரிய பெண் மணி நீங்க. நல்ல Thank you so much. அருமையா இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இன்ஃபேக்ட் இந்த முனைவோர் இந்த என்டர்பிரனர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இப்போ ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வரணும் இன்னும். ஏன்னா இந்தியாவின் முதுகெலும்பே வந்து கிராமங்களில் இருக்கு அப்படின்னு மகாத்மா காந்திஜி சொல்லுவார். விவசாயிகள் மெயினாக, இன்ஃபேக்ட் விவசாயத்துலேருந்து நிறைய சிட்டி அதாவது ரூரல் ஏரியாலேருந்து இதுக்கு வந்துட்டாங்க, சிட்டிக்கு வந்துட்டாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நீங்க சிட்டியை விட்டுட்டு கிராமங்களில் போய் செய்யறது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. இன்ஃபேக்ட் இவர் இந்த ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு அவங்கெல்லாம் கூட ஐடி இதை வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியில வந்து ஒரு கிராமத்து சூழ்நிலையில கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து கிராமத்து இதில் அதாவது எம்சிஏ எம்பிஏ உங்க படிப்பெல்லாம் இது பண்ணி இந்த இதில் செலவழிக்கிறது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதாவது எல்லாத்தையும் நீங்கள் வந்து காசாக்கணும், அதே நேரத்தில் மக்களுக்கும் உதவி செஞ்சு மற்றவங்களுக்கும் இதை புரிய வைக்கணும். எங்கள் இன்ஃபேக்ட் எங்கள் மாணவர்கள்லாம் கண்டிப்பாக பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும், சார் சொன்ன மாதிரி செந்தில் முருகன் சார் சொன்ன மாதிரி வேலையை விட்டுட்டு பேசாமல் இது கூட போயிடலாமா அப்படிங்கிற சிந்தனையை தூண்டுறீங்க நீங்கள் எல்லாரும். பரவாயில்ல, ஸோ வாழ்த்துக்கள். உங்களுடைய எதிர்க்கும் மேன்மேலும் நல்லா வந்து ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து படிச்சு முடிச்சோடனே தாராளமா அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்க நல்லா ஹெல்ப் பண்றாங்க. சோ அந்த டிக் ஆபீஸ்க்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க ப்ரொசீஜர் என்ன சொல்கிறாங்களோ சொல்ல, நம்ம வந்து ப்ரொப்போசல் தான் முக்கியம் நமக்கு. அந்த ப்ரொப்போசலை ரெடி பண்ணிட்டு போய் நம்ம சொல்லணும். ஸோ என்ன செக் நாங்கள் வைக்கிறதுக்கு தருவாங்களான்ட்டு யோசனை. ஏன்னா ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டு அதை எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ என்னோட ஃபார்முக்கு வந்து விசிட் பண்ணாங்க, பண்ணி பார்த்துட்டு ஓகே நான் சாங்ஷன் பண்ணிடுறேன், பேங்க் மேனேஜரை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து எங்கள் பேங்க் மேனேஜர் வந்து ஒரு லேடி, அவங்கக்கிட்ட போய் நான் சொன்னேன், அவங்களும் வந்து நேரில் பார்த்தாங்க. பார்த்துட்டு வேற ஸ்டேட்டாக இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நீங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டிக் லோன் சாங்ஷன் பண்ணது இல்லாமல் ஒரு 10 lakhs வந்து வாங்கினேன். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு நான் ஓடி அக்கௌண்ட்டாக வந்து ஒரு 5 lakhs கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. நான் தான் வந்து வேணாம் மேடம் வாங்குறது பெருசு இல்லை, அது வந்து திருப்பி கட்டணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு 3 lakhs கொடுங்க போதும்னு சொல்லிட்டு ஒரு 3 lakhs வந்து ஓடி அக்கௌண்ட் அவங்களா கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட வேலையை வந்து கரெக்டாக சின்சியராக செஞ்சால் எல்லாருமே நம்மளை தேடி வருவாங்க சார். அதுதான் என்னோட கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லைங்க. மேடம் நீங்க இனிஷியலா அந்த சாயில் டெஸ்டிங்னாக்கா எப்படி மெயின்டைன் பண்ணீங்க, எப்படி சாயில் வந்து கரெக்டா கொண்டு வந்தீங்க? நான் சொல்றது 10 இயர்ஸ் பேக் சார். இல்ல ஆக்சுவலா இது வரைக்கும் நான் வந்து சாயில் டெஸ்டும் பண்ணல, வாட்டர் டெஸ்டும் பண்ணல. எல்லாமே பிராக்டிக்கல் தான் சார். இது போட்டு பாப்பா நல்லா வருதா சரி. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த நெல் போடும்போது 4 varieties போட்டேன் சார். அந்த 4 varieties வந்து ஒன்று மட்டும் நல்லா ஈல்டு வந்துச்சு எனக்கு, மற்ற மூணுமே வரல. அதனால அப்போதுலேருந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஒன்று தான் மட்டும் போட ஆரம்பித்தேன். அதனால இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் டெஸ்ட் சாயில் டெஸ்ட்டும் எடுக்கல, வாட்டர் டெஸ்ட்டும் எடுக்கல. அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? உங்களுக்கு அமைஞ்ச லேண்ட் வந்து பை லக் வந்து நல்ல ஒரு குட் ஃபர்டைல் சாயிலாக அமைஞ்சது? இல்லை அவ்வளோ நல்ல மண்ணுன்னு சொல்ல முடியாது. எந்த
அதுல இப்ப நான் வாங்கியிருக்க லேண்ட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அந்த செம்மண் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வந்து இப்போ நாங்க இந்த ஃபார்மிங் பண்ற இடம் வந்து ரொம்ப ஒன்றும் நல்ல மண்ணு கிடையாதுங்க, கொஞ்சம் அந்த கரிசல் மண் மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம விடுற அந்த வந்து ஜீவாமிர்தா தான். ஜீவாமிர்தா அப்படின்றது நாங்க வாங்கும் போது ஃபர்ஸ்ட் தோண்டி பார்த்தா எல்லாமே கல்லு கல்லா தான் இருக்கு, ஒரே ஒரு எர்த்வார்ம் கூட கிடையாதுங்க. இப்போ வந்து நாங்க அந்த ஜீவாமிர்தா விட்டு 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 எங்க நீங்க தோண்டி பார்த்தாலும் அங்க ரெண்டு மண்புழு இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ ரெடி ஆக்கி வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி பண்ணி அந்த ஜீவாமிர்தா அந்த வேலை பண்ணுதுங்க. கேக்குறவங்களுக்கு உங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பா சொல்றேங்க. டிஸ்ப்ளே ஆகுதுங்களா உங்க ஸ்கிரீன்ல? ஓகே நல்லது, டிஸ்ப்ளே ஆகுது. சரி மேடம், வந்து விசிட் பண்ணனும் பண்ணலாங்களா இல்ல எப்படி மேடம்? கண்டிப்பா இதுவரைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா வந்து இப்போ வந்து இந்த கொரோனா பீரியட்ல நான் யாருமே வந்து இல்ல. சோ இதெல்லாம் முடிட்டோங்க, அதுக்கு அப்புறம் நீங்க ஃபோன் பண்ணீங்கனா கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். சரிங்களா? இங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னன்னா வந்து இப்போ யாருக்காச்சும் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றீங்களா, இல்லனா வந்து வேற ஏதாச்சும் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றீங்களா, வீட்ல ஏதனா வந்து அம்மா அப்பா வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றீங்களா, பண்ணுங்க. கேக் வாங்கி கட் பண்ணுவீங்க பண்ணுங்க, அதோட சேர்ந்து ஒரு பூச்செடியோ இல்ல ஏதோ ஒரு மரக்கண்ணோ வாங்கி நட்டு வைங்க. அது வந்து கண்டிப்பா வந்து வளர்ந்து உங்களுக்கு வந்து அந்த பூ பூக்கும் போதோ இல்ல காய் காய்க்கும் போதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சோ மச். எனி अदर क्वेश्चंस फ्रॉम ஸ்டூடண்ட்ஸ் சைடு? மா தீபா மேம், ஒரு நிமிஷம். தீபா மேம், எஸ் சார். ஒன்னு அல்லது ரெண்டு அவ்வளவுதான் அது வந்து நம்ம வளர்த்தும் போது என்னன்னா 3 கிலோ நெல் போதும், அதுக்கு ஒரு ஏக்கருக்கே 3 கிலோ நெல் போதும், நாங்க அவ்வளவுதான் யூஸ் பண்றோம். சோ அது வந்து பெருசா வளரும் போது நமக்கு வந்து ஒரு 60-70 தூர் வெடிக்கும் அதுல இருந்தே. சோ அதன் மூலமா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நிறையவே நமக்கு வந்து நெல்மணி கிடைக்குங்க. நான் வந்து சும்மா ஒரு ஒரு டைப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவேன். நான் இது வரைக்கும் மூட்டை மூட்டையா வருமே தவிர்த்துனோ நான் வந்து கணக்கு போடல, அது சரியா இல்லை. எக்ஸாக்டா நான் வந்து இன்னும் கணக்கு போடலங்க. என்ன பயிருக்கு வந்து ஏத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்து வெப்சைட்ல இருக்கு. நீங்க அந்த சாயில் டெஸ்ட்டும் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் இன்னும் இன்ஃபர்மேட்டிவா நல்லா இதா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்ல மேம்? பண்ணலாம் சார், நான் வந்து போய் கேட்டேன் சார் ரெண்டு டைம் அந்த ஆபீஸ்ல கேட்டேன், அப்புறம் இப்ப கொண்டு வாங்க அப்ப கொண்டு வாங்கன்னு ஒரு 2-3 டைம் சொல்லவும் அதோட நான் அமைதியாயிட்டேன் சார். ஒரு மூட்டைன்றது 100 kg நெல் ஓகே.
மேம் ஒன் மோர் குவஷன் மேம், ஆக்சுவலாக இப்போ ஃபார்மிங்னா டோட்டல் எவ்வளோ ஏக்கர்ஸ் மேம் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ? நாங்கள் வந்து 3 ஏக்கர்ஸில் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இப்போ சொன்னது எல்லாமே 3 ஏக்கர்ஸ் தான். 3 ஏக்கர்ஸில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஓகே மேம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளான்டேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் சொல்கிறீங்க, பட் அது வந்து சார் சொன்ன மாதிரி சாயில் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சால் தான் எது வந்து பெஸ்ட்டாக வளரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு சில தண்ணி அதான் ஊத்து ஊத்து இடம் வந்து ஊத்து வர இடமா இருந்தது அப்படின்னாக்க ஒரு சில விஷயங்கள் வராது, தேக்கு பலா அதெல்லாம் வராது. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இது செம்மண் மாதிரி இருக்குது அப்படின்னாக்க எல்லாமே வரும். அந்த மாதிரி எதுவும் டிஃப்ரென்ஷியேஷன் எதுவும் பண்ணி வச்சுருக்கீங்களா இது வரைக்கும் எதுவும் டெஸ்ட் அந்த மாதிரி பண்ணி இந்த இந்த பிளான்ட்டு இந்த சாயிலுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவும் உங்கள்கிட்ட டேட்டா இருக்குங்களா மேம்? சார் இல்லை, ஆக்சுவலாக வந்து இப்போ புது சைட்டில் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே பிளான்ஸ் தான் வைக்கணுன்ற பிளானில் இருக்கேன். போர் போட்டாச்சிங்க. இப்போ வந்து இதான் நியூ டெக்னாலஜி வந்து என்னென்னா ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஒரு பைப் லைன் வந்து செட் பண்ணுறாங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து தண்ணி வந்து சேவ் ஆகுது. ஸோ கொஞ்சம் அளவு தண்ணிலேயே வந்து நம்ம நிறைய வந்து பிளான்டேஷன் பண்ணலாம். ஸோ அது வந்து நான் வந்து அந்த சாயில் டெஸ்ட் எல்லாம் எதுவுமே பண்ணல சார். நான் வந்து அப்படியே வச்சு பார்க்கலான்ட்டு. என்னங்க நமக்கு வந்து அந்த ஜீவாமிர்தம் விட்டால் கண்டிப்பாக எனக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும்ன்ற எண்ணம் வந்து எனக்கு இருக்குதுங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து அப்படியே எனக்கு எங்கள் ஏரியாவில் என்ன வந்து என்னால் என்ன சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நான் வந்து பார்த்து வைக்கிறேன் சார். மற்றபடி வந்து சாயில் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி இந்த இடத்துக்கு என்ன வரும் அந்த இடத்துக்கு என்ன வரும் அப்படின்லாம் வந்து நான் ஒன்றும் அதெல்லாம் பிளான் பண்ணல சார். அப்படியே நான் ஏன்னா அதுல வந்து ஒரு டிராபேக் இருக்கு மேம். சாரி சார், சாரி டு இன்டரப்ட் சார். ஆக்சுவலா அதான், ஏன்னா ஒரு ஒரு சில பிளான்ட் வந்து ரொம்ப நம்ம ஒரு 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் நல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ரெய்னி சீசன் இப்போ இந்த இயருக்கு வந்த மாதிரி ஒரு கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா தென் அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் இல்ல 10 வருஷம் வளர்ந்த மரம் கூட வந்து இப்போ உடனே வேர் எல்லாம் ஃபுல்லா அது அழுகிப்பட்டு போகுது மேம். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த மரத்தை வந்துட்டு லூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா ஓகே இந்த இந்த சாயில் பெட்டில் இந்த பிளான்ட்டு இருக்கும் நல்ல லைஃப் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வைக்கலாம் இல்லைங்களா? ஒன்ஸ் வச்சுட்டு ஃபாலோ பண்ணி ஒரு 5 இயர்ஸ்லேயோ இல்லை ஒரு 10 இயர்ஸ்லேயோ அது ஈல்டுக்கு வரும்போது நமக்கு அது நம்ம விட்டு போகுது அப்படிங்கும்போது ஸோ அது கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்காக கேட்குறேன். ஸோ ஏன்னா அதுக்கான வந்து நான் மருந்து தெளிச்சு அந்த மாதிரி பண்றதா இருந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படலாம் சார். நான் வந்து மருந்தே போடுறது கிடையாது. நான் வந்து பேஸ்மெண்ட்டே வந்து நான் நல்லா ஸ்ட்ராங்கா கொடுக்குறேன் சரிங்களா. இந்த நிவர் புயல் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு புயல் வந்துச்சு, அந்த புயல்ல தான் வந்து எனக்கு வந்து தண்ணி நின்னதே ஃபிஷ் பாண்ட்ல. அது வரைக்கும் தண்ணி இல்லை. ஆனா அந்த டைம்ல ஒரே ஒரு மரம் கூட இந்த சாயல, ஒரு 4 வாழை மரம் மட்டும் தான் சாஞ்சிச்சிங்க. அது கூட ஒரு தோப்பு தோப்பா வச்சிருக்கோம், அதுல எதுவுமே சாயல. அந்த சைட்ல இருக்க 4 வாழை மரம் தான் சாஞ்சிச்சு. அப்புறம் வந்து என்னன்னா இப்போ வந்து நிவர் புயல் வந்துச்சு, அதுல வந்து ஒரு 3-4 எலுமிச்ச மரம் சாஞ்சிச்சு. மத்தபடி அப்ப வந்து நிறைய டேமேஜ் எனக்கு இல்லவே இல்லை அவ்வளவுதான். சோ எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல. என்ன ஒண்ணுன்னா திடீர்னு வந்து ஒரு 2 எலுமிச்ச மரம் மறுபடியும் சாஞ்சிச்சு, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஏன்னு பார்த்தாக்கா நமக்கு வந்து அது வேர் புழு வந்து வந்துட்டு இருக்கு. அந்த புழுங்க வந்து வேற வந்து கடிச்சு சாப்பிட்டதுனாலதான் சாஞ்சிச்சுங்க அது. சோ அது வந்து நான் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சி, அதுக்கு வந்து நம்ம வேப்பம் புண்ணாக்கு தான் நம்ம வந்து அது மருந்து. ஸோ அந்த வேப்பம் புண்ணாக்கு நம்ம வைக்கும் போது வந்து அதுக்கப்புறம் மற்ற மரம் எல்லாமே ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால வந்து அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது சார். இது வரைக்கும் வந்து 100 எலுமிச்ச மரம் வச்சிருக்கிறேன், எல்லாத்துலேயுமே ஈல்டு வந்துருச்சு. நான் சாயில் டெஸ்ட் பண்ணல, இது பண்ணல. இப்போ ஒரு ஒரு பழமா கொய்யா பழம் சைஸ்ல இருக்குது எந்த. ஸோ தேடி வராங்க எல்லாருமே. இப்போ என்கிட்ட வந்து பணம் கொடுக்கறதுக்கு இல்லை, கடைங்களுக்கு சப்ளை பண்ணால் இல்லை என்கிட்ட. இப்போ டிமாண்ட்ல போயிட்டு இருக்குதுங்க. ஸோ கடையில் வைக்கிற எலுமிச்செல்லாம் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குமே. எந்த வந்து கொய்யா பழம் சைஸ்ல இவ்வளவு பெருசு இருக்குது, உள்ள ஃபுல்லா ஜூசி. ஸோ அதே மாதிரி வாழைப்பழம் வாங்குறவங்களும் வந்து ஒரு ஒரு வாழைப்பழமே வந்து என்னன்னா 1.1 இருக்குங்க, 1.1 kgs இருக்கும். ஸோ அந்த மாதிரி வருவங்க எல்லாமே. ஸோ 110 கிராம் வரும். ஸோ தேன் மாதிரி இருக்கும் எல்லாமே. மகோக்கனி அந்த தேக்கு எல்லாம் சொன்னீங்களா மேம், அதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இல்லாம வருது இல்லையா உங்க சாயலுக்கு? ஆமா வருது சார், ஆனா கொஞ்சம் லேட்டா தான் வருது. ஏன்னா எங்களது சாயில் கொஞ்சம் சரி கிடையாது, அதனால கொஞ்சம் லேட்டா தான் வருது அண்ணா. ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் மேம். தேங்க்யூ, நைஸ் பிரசன்டேஷன். எது இருந்தாலும் வந்து நம்ம வந்து பாசிட்டிவா நினைச்சு செஞ்சா கண்டிப்பா வின் பண்ணலாம் சார், அவ்வளவுதான். அதான் என்னோட வந்து தாட் வேற ஒண்ணும் இல்லைங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். ஸ்டூடண்ட்ஸ் யூ ஹேவ் எனி க்வெஸ்சன்ஸ் யூ கேன் ஆஸ்க்?
I hope that questions are not there from student side. Sir, shall we wind up the session if there is no questions from the audience side, sir? Krishna, yes, sir? Yes, ma'am. So on behalf of Department of Physics, Valiyamma Engineering College, I take this opportunity to thank the management, our principal, vice principal, for giving us a constant encouragement for this type of sessions. I thank our speaker, Ms. Deepa Sudhakaran, for making our evening a pleasant and wonderful one. It was like taking a walk in the field, listening to our traditional farmer, how we grow the crops and the food, the process behind the food we eat. I hope many of us had a clear idea about this one. And thank you a lot, ma'am. This guest speaker lecture was mainly aimed for the first and second year agri students to give them an idea about what is an agriculture and what is an integrated farming. I hope the students community enjoyed and understood what is the agriculture and integrated farming is all about. I also take my privilege to thank Dr. Ilango, head department of civil engineering, and the staff from various departments of civil, MBA, ECE, and other faculty members of Valiyamma Engineering College for accepting this invitation and joining this sessions. Thank you one and all. And this is mainly focused on the students. I thank the students also for their active participation and enjoying the evening. I hope it was helpful for you. Thank you one and all. Thank you, ma'am. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, madam. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. So shall we wind up this session, sir? Yes, ma'am. Yes, sir. Thank you. Thank you, one and all. Thank you, sir. Students, thank you, sir. Thank you, ma'am. Thank you, sir.